ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி கொஞ்சம் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸே இந்த ஃப்ளூயன்சி ட்ரெயினிங்னே ஒரு மோர் தென் 100 வீடியோஸ் வச்ச ஒரு பிளேலிஸ்டே இருந்தது. நேற்றே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் டைம் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதை விட்டு போர் அடிக்குது, வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறது, இப்படியெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நிறையா நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து நிறையா நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு கஷ்டமான விஷயமா நினைக்காம ஒரு ஹாப்பி டைமாக நம்ம மாற்றிக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ நல்லா ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சாலிடாக இந்த மாதிரி ஒரு 20 days வந்து எப்போவும் நமக்கு ஒர்க்கிங் டைமில் கிடைக்கவே கிடைக்காது ரெகுலராக, இப்போ வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வேர்ல்டே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, நம்ம மட்டும் இல்லை. ஸோ நம்மளும் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபேமிலி டைம் எப்படி இருக்குதுன்னு என்ஜாய் பண்ணலாம் நம்ம. ஸோ புதுசாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கோங்க. இந்த டைமை ரொம்ப ரொம்ப நல்ல விதமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் பார்க்கலாம். First one, she ate 2 ice creams back to back. இதில் வந்து back to back அப்படின்றது என்னென்னா அடுத்தடுத்து அப்படின்னு சொல்கிறது தான் வந்து back to back கண்டினியூஸாக நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 ஐஸ்கிரீம் அடுத்தடுத்து சாப்பிட்டுட்டா அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறோம். எந்த விஷயம்னாலும் அடுத்தடுத்து நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த back to back அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ஆஃபுல். ஆஃபுல் அப்படின்னா ஏதாவது ஒன்று ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிக்காத விஷயமா இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் ஆஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு கேன் யூ பிலாங் டு தட் குரூப். ஹவு கேன் யூ பிலாங் டு தட் குரூப் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் எடுத்துக்கலாம். சில வாட்ஸ்அப் குரூப்பில் சும்மா தனத்தனான்னு ஒரே மெசேஜாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து கேட்கலாம், நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டு இன்னொருத்தவங்க கேட்கலாம், நீ எப்படிப்பா அந்த குரூப்பில் இருக்கிற அப்படின்னு கேட்கலாம்ல, அந்த மாதிரி கேட்குறதுக்கு ஹவு கேன் யூ பிலாங் டு தட் குரூப். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ் ரொம்பவே வந்துட்டுருக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரே கொரோனான்னு, அது எப்படி சரியாகணும், இது இப்படி சரியாகணும், அண்ட் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, பாதி மெசேஜ் ஃபேக் மெசேஜாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் சென்டிங் ஆல் தீஸ் ஃபார்வர்டட் மெசேஜ். உங்களுக்காக ரிலேபிளாக தெரியுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மை ரெக்வெஸ்ட், பிகாஸ் நிறையா ஃபார்வர்டட் மெசேஜ், இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு 1000 GB இன்டர்நெட் ஃப்ரீ, இதை கிளிக் பண்ணுங்கள் அது ஃப்ரீ, அதாவது நம்ம முதல்ல கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு மெசேஜ், அதுவும் எல்லாமே ஃபார்வர்டட் தான், நமக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா அதை முதல்ல கிளிக் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மித்தவங்களுக்கு அனுப்பணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு நல்லது செய்கிறோம், ஓகே அவங்களுக்கும் ஒரு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு. இந்த ஃபார்வர்டட் மெசேஜ் எப்படி இருக்குன்னா, நான் யூஸ் பண்ணி பார்க்கல, நீ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் சொல்லு, நான் அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அது உண்மையாக பொய்யானே தெரியாமல் சும்மா ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. அது வந்து தேவையில்லாமல் அது வந்து அடுத்தவங்களோட அந்த இன்பாக்ஸை வந்து கிளட்டர் பண்ணிகிட்ருக்கோம், அதுவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் சென்டிங் ஆல் தீஸ் ஃபார்வர்டட் மெசேஜ். ஆத்தென்டிக்காக ஏதாவது மெசேஜ் இருந்ததுன்னா அது மட்டும் அனுப்புங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யூ மினிட் அப்படின்னா நிஜமாவேவா, நீயா சொல்கிற, நிஜமாக தான் சொல்கிறியா அதை அப்படிலாம் கேட்குறதுக்கு யூ மீன் இட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நிஜமாக தான் நீ சொல்கிறியா அப்படி கேட்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஐ குடன் ஸ்டாண்டம் அப்படின்னா இவனை எனக்கு சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஐ குடன் ஸ்டாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேற என்ன சொல்லலாம், ஐ குடன் ஸ்டாண்ட் தோஸ் மஸ்கிட்டோஸ் அப்படின்னா ஒரு இடத்துல பயங்கரமாக கொசு கடிக்குதுன்னா என்னால் அந்த இடத்துல இருக்கவே முடியல, அந்த சமாளிக்கவே முடியல அது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் ஸ்டாண்டுன்ற வேர்ட் வச்சு நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ ஐ குடன்ட் ஸ்டாண்டம் அப்படின்னா இவங்களெல்லாம் சமாளிக்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நமக்கு இந்த இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடையும் போர் அடிக்குதுன்னு ரோட்டில் சுற்றுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்துட்டு இந்த போலீஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம், ஐ குடன்ட் ஸ்டாண்டம் அப்படின்னா பொறுக்கவே முடியல, இவனுங்களை சமாளிக்கவே முடியலடா எங்களால் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லெட் மீ ரேஸ் எ டோஸ்ட். இந்த லெட் மீ ரேஸ் எ டோஸ்ட்னா கொஞ்சம் ஃபார்மலாக உள்ளது தான். ரேஸ் எ டோஸ்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஏதாவது குடிக்கும்போது சீஸ் அப்படின்னு இப்படி செய்வோம்ல, அந்த கிளாஸ் கையில் வச்சுருக்கிறத நம்ம இப்படி போய் தட்டிப்போம்ல,
அதுக்கு பேர் தான் வந்து ரேசிங் எ டோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன சொல்கிறோன்னா சியர்ஸ் அப்படி சொல்கிறோம்ல, பட் ஆக்சுவலி எப்படி சொல்கிறாங்கன்னா லெட் மீ ரேஸ் எ டோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி தூக்குவாங்க அதை. அதுதான் வந்து இந்த சியர்ஸ் நம்ம சொல்கிறது தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ரூல். இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ரூல் அப்படின்றது யாருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ரூல் எல்லாம் போடுறதுக்கப்புறம் வெளியே சுற்றிட்டு இருக்கிற ஆட்களுக்கு அவங்களெல்லாம் பார்த்து நம்ம இப்படி தான் சொல்லணும், ஏ ப்ளீஸ் இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ரூல், ஜஸ்ட் ஸ்டே இன்சைட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் ரூல், ரூலை வந்து நீ மீறுகிறாய், வயலேஷன் ஆஃப் ரூல். நெக்ஸ்ட் ஒன், கோ அவுட் ஆஃப் மை வே. கோ அவுட் ஆஃப் மை வே அப்படின்னா என் வழியை விட்டு நகர்ந்து போகும்போது. இப்போ இதை வந்து எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, யாராவது நம்ம போகிற வழியில் ஐ மீன் நம்ம லைஃப்பில் கொஞ்சம் யாராவது ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அப்பயும் நம்ம சொல்லலாம் ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் மை வேன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம ரோட்டில் போகும்போது யாராவது பிளாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரோடனா அவங்கள பார்த்துக்கு ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் மை வேன்னு சொல்லலாம். அண்ட் ஏதாவது ஷாப்பிங் சூப்பர் மார்க்கெட்லலாம் நம்மளோட அந்த ஷாப்பிங் கார்ட்டை கொண்டு போக முடியாமல் யாராவது வழியை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அடிச்சிட்ருக்காங்கன்னா ப்ளீஸ் God of my way அப்படி, அதாவது பட் God of my way வந்து ஆக்சுவலி பொலைட் ஃபார்ம் கிடையாது, கொஞ்சம் வந்து ரூடாக தான் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம போய் கோ அவுட் ஆஃப் மை வேன்னு சொல்ல முடியாது. கோவம் எங்கேயாவது சொல்கிறதுக்கு ஜஸ்ட் கோ அவுட் ஆஃப் மை வேன்னு சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், குவாரண்டைன் யுவர் செல்ஃப் வந்து ஒன்று நீயே தனிமைப்படுத்திக்கொள். இந்த குவாரண்டைன்ற வேர்டே பாருங்கள், ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது, இப்போ ரீசெண்டாக புதுசாக நம்ம கற்றுக்கிட்ட வார்த்தை தான் இதெல்லாம், குவாரண்டைன் யுவர் செல்ஃப் அப்படின்றது. ஸோ குவாரண்டைன்னா தனிமைப்படுத்திக்கிறது நம்மளே நாமளே. ஸோ குவாரண்டைன் யுவர் செல்ஃப் அப்படின்னா ஒன்று நீயே தனிமைப்படுத்திக்கொள் அப்படின்னு யார்ட்டே சொல்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சொல்லலாம், குவாரண்டைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், நோபடி இஸ் கோயிங் எனிவேர். இது வந்து நமக்கு நம்ம இப்போ கரண்ட் சினாரியோவை சொல்கிறதுக்கு இதெல்லாம், நோபடி இஸ் கோயிங் எனிவேர்னா யாருமே எங்கேயுமே போகிறதில்ல. So nobody is going anywhere. Next one, I didn't know anybody either அப்படின்றது. இதை வந்து எப்போ சொல்கிறோன்னா, யாராவது எனக்கு வந்து யாரையும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பதிலுக்கு எனக்கும் யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம்ல. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகலாம்னா எனக்கு அங்கே யாரையும் தெரியாது அப்படின்னா எனக்கும் தான் யாரையும் தெரியாது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் அந்த பதிலுக்கு எனக்கும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் நோ எனிபடி இதர், எனக்கும் யாரையும் தெரியாது, ஐ டோன்ட் நோ எனிபடி இதர். இது வந்து இதர் ஐதர்னு சொல்கிறாங்க சில பேர், இதர் அப்படின்னு சொல்லலாம், பட் இதர் அப்படி தான் நான் சொல்கிறேன், இதர் ஆர் ஐதர் ரைட், லெட் மீ செக் அண்ட் டெல் யூ கரெக்டாக, எனக்கே தெரியல அது ப்ரனன்சியேஷன், இதர் ஆர் ஐதர் அப்படின்னு சொல்லிட்டு, இதர் ஐதர் தெரியல, ஸோ ப்ளீஸ் செக் இட், நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, நானும் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், வாட் மே ஐ டூ ஃபார் யூ. வாட் மே ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப பொலைட்டாக யார்கிட்டையாவது என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு. ஆக்சுவலி நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், இந்த கஸ்டமர் கேரெல்லாம் கேட்பாங்க, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, வாட் மே ஐ டூ ஃபார் யூ அப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்மளும் யார்கிட்டையாவது ரொம்ப பொலைட்டாக ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொன்னால் வாட் மே ஐ டூ ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்குள்ள செட் ஆஃப் சென்டென்சஸ். இதெல்லாம் அப்படியே கேட்குறதோடு இல்லாமல் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள், நிறைய டைம் நமக்கு கிடச்சிருக்க டைம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி படிக்க வேண்டியதெல்லாம் நிறையா படித்து, அண்ட் நம்ம அந்த 144 வந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி நம்ம பேக் டு நார்மல் போகும்போது பயங்கரமாக ஒரு எனர்ஜெட்டிக்காக நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டு நல்ல விதமாக அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்டை வந்து லீட் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஐ மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன், ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.